இடைவெளியின் பின்பு மீண்டும் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம் என்பவர்களே, இன்றைய முரண் முடிவு நிகழ்ச்சி இந்த படைப்பு சமூகம் சார்ந்த அல்லது நூல்களை வெளியிடுபவர்கள் சார்ந்த விடயத்தை எடுத்தாடப்படுகின்றது. இதிலே உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக நிறைந்த தேர்ச்சியோடு, நிறைந்த ஆய்வு கண்ணோட்டத்தோடு, நிறைய வாசனை அனுபவங்களோடு நூல்களை வெளியிடுபவர்களை இங்கே இந்த நிகழ்ச்சி இலக்கு வைக்கவில்லை, இந்த பாடுபொருள் இலக்கு வைக்கவில்லை. ஆனால் வெறும் பிரபலியத்துக்காக எல்லோரும் எழுதுகிறார்கள் என்பதற்காக ஒரு நூலை எழுதுகின்ற அல்லது எல்லோரும் இந்த இதை வெளியிட்டு கொண்டு தமக்கு தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு தாமே தமக்கு மலர் மாலை சூட்டி, தானே தமக்கு கிரீடங்கள் சூட்டி கொண்டு, பட்டங்களை கொடுத்து கொண்டு நகர்வோர்கள் பட்டியலிலே தாங்களும் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருந்தா போலே எந்த விதமான அனுபவங்களும், முன்னாயத்தங்களும், வாசனை அனுபவங்களும் இல்லாமல் நூல்களை எழுதுகின்றவர்கள் மிக பகட்டாரமாக இந்த நூல்களை வெளியிட்டு தாமே தம்மை பற்றி பிரச்சாரங்களை சமூக வலைத்தளங்களில் செய்கின்ற பொழுது உண்மையாகவே நல்ல ஆக்கப்பூர்வமான நல்ல சமூக சிந்தனையுடன் நேர்கோட்டு பரிமாணத்திலே நூல்களை எழுதுபவர்களுக்கான வாசனை அனுபவங்களை அது பாதிக்கின்றது. எல்லோரும் இப்படித்தான் நூல்களை எழுதுகிறார்கள் என்ற ஒரு மனப்பதிவை மக்களுக்கு கொடுக்கின்றதா என்கின்ற ஒரு விடயம்தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக இலக்கு வைக்கப்படுகின்றது. இப்போ இரண்டு பேரும் இடைவெளிக்கு முன்பு அவர் விஜய் பல விஷயங்களை மிக அழகாக சொல்லியிருந்தார். இந்த சுய தம்பட்டங்களுக்காக சிலர் இப்படியாக இந்த விடயங்களை செய்வது பற்றி மதி எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து எழுத்தாளன் என்று நான் சொல்ல வரையில் நான் சிலதில் எழுதினான் தான். அதுக்காக வேண்டி நான் சில புத்தகங்கள் நூல்கள் வாசிக்கிறேன். செங்கையாளியன், ஜெயகாந்தன் அவங்களோட நூல்களை வாசிக்கிறேன். இவர் அட்லீஸ்ட் அம்புலி மாமா வாசிச்சாரான்னு கேட்டு பாருங்க பாப்போம். நான் என்னத்துக்கு செங்கையாளியான் இந்த இம்மோடது அம்புலி மாமா புத்தகங்களை நான் படிச்சு பார்த்து உருவாத கொண்டு என்னுடைய சிந்தனையில நான் எழுதுறேன். படியா கதைக்கவே தெரியாது பெப்பன்றீங்க, என்ன கதைக்கிறீங்க? அதுக்குயிரன் நீங்கள் வந்து நான் எழுதுறதை வந்து இப்போ நீங்கள் உங்களால் அதை படிக்க முடிஞ்சால் படிக்க வேணும், அதில் உள்ள தரங்களை வந்து விளங்கி கொள்ள வேணும். ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் மாத்திரம் அதில் அவர்கிட்ட புத்தகத்தை வாங்காத, அவர்கிட்ட போகாத, அழைப்பு கொடுத்தா வர்ற இல்லை என்றால் என்ன குறைய சொல்லி சொல்லி மிகப்பிரபலியமாக நிறைய சமூக தாக்கங்களை செலுத்திய படைப்பாளிகளுடைய படைப்புகளை வாசிக்கிறதால உங்களோட படைப்பு எழுத நினைக்கிறவன் அவன் முழுதலாக போட்டு அவன் பவனை பார்த்து நானும் இந்த மாதிரி இல்லை. இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் கொப்பி அடிச்சு கொப்பி அடிக்கிறானோ அவன் அப்போ நானே இந்த பாட்டில் எழுதி விடுறது. இவருக்கு நாலு பேர் நல்லா எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு தன்னுக்கு தானே பெருமை ஒன்றுருவேன். அப்படி படைப்பாளியா தான் இவர் வந்தவர் ஒழியல். உண்மையில படிச்சு அறிவு வந்து நூல் வாசிச்சு அப்படி ஒண்ணும் பேரே இல்லை இவர். அதான் நினைச்சே அம்புலி மாமா அளவில் அம்புலி மாமா புத்தகம் இருக்கானு தெரியாது இவருக்கு. படிக்காமல் வர்றதுதான் உண்மையான ஒரு சரியான போறாங்க. அந்த பார்ப்போம். இப்ப இந்த ஆதங்கம் இருக்கின்றது. விஜயும் அவர் முதல்ல இந்த கருத்தை சொல்லியிருந்தார். இங்கே அம்புலி மாமா புத்தகத்தை கூட படித்திருக்க முடியாது. இந்த இவர் சொல்லியிருந்தார் படைப்பாளிக்கு வாசிப்பு அனுபவம் இருக்க தேவையில்லை, அவனுடைய சொந்த கருத்துக்கள் கற்பனைகளால் எழுதப்பட வேண்டும் என்று. எனக்கு தெரியவில்லை இதில் யாரும் வந்து இப்போ எந்த கருத்து என்னென்று கேட்டால் அதுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இப்போ அது இல்லை முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து. சில வழியில் அவர் சொல்வதில் இன்னொரு உண்மை இருக்கலாம் ஒன்று இப்போ யோசிக்கிறேன். நாங்கள் ஜெயகாந்தனை, செங்கையாளியனை, ஜெயசிப்பியனை இன்னும் பல படைப்பாளர்களை படித்துவிட்டு அல்லது கவிஞர் மேத்தா, வைரமுத்து போன்ற கவிதைகளை படித்துவிட்டு மீண்டும் அவர்களுடைய ஒரு கவிதையினுடைய தாக்கமாக நாங்கள் எழுதுவதை கப்பாலே ஒரு சுய சிந்தனையுடன் விடையப்ப எனக்கு வருகின்றது, அதை எழுதுகிறேன். அதில் என்ன தவறு என்கின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். பார்ப்போம். இதில் யாரும் படைப்பாளிகள் அல்லது வாசனையாளர்கள் இருந்தால் உங்களுடைய அனுபவங்களை கூறினால் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு நேர் அழைப்பில் அவர்கள் அழைப்பு எடுத்துக்கொண்டு உங்கள்ட்ட வரலாம் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சரவண பவனே என்று நந்தி பெருமானுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு. வணக்கம், சொல்லுங்க. உங்களோட கருத்து அரங்க அளவட்டியில வினாசி தம்பி மாஸ்டர் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து யாழ் பல்கலைக்கழக பேரார பட்டதாரி, இது ராமநாத கலை பண்பாட்டு பட்டதாரி மாஸ்டர், விஷ்ணு ஆலயம் வச்சு
அதைத்தான் எனக்கு மாணவர்கள் சரி கலைகள் குருவானவர் அவர் பசுவை கொல்லாதே ஒரு புத்தகம் வந்து எழுதி இருந்தவர் மிக அழகாய் அவர் இறந்து விட்டார் பசுவை கொல்லாதே பசுவை கொல்லாதே ஆனா அவர் இறந்து இருந்தாலும் இறை சக்தி அழிவில் அது இப்பவும் இருக்கு அதே போல வவுனியாவிலே ஜேந்தன் ஒருவர் அந்த எஸ்பி சாந்தன் ஒரு பிரச்சனையால ஒரு இதில இருக்க மங்கரத்துல இருந்தோன்னு ஒரு பாட்டு எழுதினார் இந்த மண்ணங்களின் சொந்த மண்ணன் அந்த வகையில ஒரு மனுஷன் சிந்தனையாளராகுனா நல்ல சிந்தனையும் நல்ல ஆற்றலும் நல்ல அறிவையும் படைத்தவனா இருக்கும் தீய ஆற்றலையும் தீய சிந்தனையும் தீய செயல்பாட்டையும் இருக்கிறவன் அவன் நரக லோகத்துக்கு போவன் நல்லத சிந்தனை கவிஞனாகிறவன் அவன் இறைவன் ஆகிறான் அதான் உண்மையின் அடிப்படை அந்த அடிப்படையின் வழியே சாத்மதம் பேதமின்றி ஒற்றுமையாக நாம் வாழ்வோம் நன்றி 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 உங்களுடைய விடயத்தை புரிந்து ஒரு விடயம் ஒரு ஆன்மீகத்தோடும் அறிவியலோடும் தொடர்புபடுத்தி இந்த விடயங்களை சொல்லியிருந்தார் ஒன்றரை உதாரணங்களை அவர் தாயகத்திலிருந்து காட்டியிருந்தார் அவர் அப்படி அந்த விடயங்களே மற்ற நூல்களை மற்ற எழுத்தாளர்களை படிக்கிறார்களோ இல்லையோ தனிமனிதனுக்குள்ளே நல்ல சிந்தனையும் சுய மனிதமும் அவனுக்குள்ளே இருந்தால் அவனுடைய படைப்புகள் நன்றாக வரும் என்கின்ற ஒரு கருத்தை கூறுகின்றார் இதிலே இவரட்டம் சுய சிந்தனை எப்படி இருக்கின்றது என்பது பற்றியதான ஒரு கேள்வியை மறைமுகமாக அவர் எழுப்பி சென்றிருந்தார் சில வழியில் இவரிடம் விஜயகாந்தனையும் செங்கையாளியானையும் வேறு பல எழுத்தாளர்களையும் அவர் படிக்காமல் இருந்திருந்தாலும் கூட அவருடைய மனிதம் பற்றிய சிந்தனையை பொறுத்து தான் அதை குறிப்பிட முடியும் என்ற கருத்து இவருடைய மனிதம் பற்றிய சிந்தனை என்ன உங்களுக்கு தான் அதிகம் தெரியும் நீங்கள் கோயிலில் சந்திக்கிறபடியால் பேசுவோம் இன்னும் ஒரு நேர அழைப்பில் இருக்கின்றார் வணக்கம் 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 யார் பேசுறீங்க நான் நிவேதா வணக்கம் நிவேதா சொல்லுங்க நான் அந்த இன்றைக்கு கொண்ட முரணும் முடிவு நிகழ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் ஒரு படைப்பாளர் சொல்லுங்க படைப்பாளர் அதான் கதைக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் இந்த மனதில் பட்டதா சொல்லத்தானே வேணும் சொல்லணும் ஆமாம் சொல்லுங்க அதுக்கு பயப்பட தேவையில்லை என்ன சொல்றாங்க இல்ல நிறைய பேர் நேரில் பார்த்து கொண்டிருப்பினோம் என்ன கல்லறி விழும் தான் ஆனாலும் சொல்ல வந்தது சொல்லத்தான் வேணும் இப்ப நான் கூட ஒரு கவிதை தொகுப்பும் ஒரு சிறுகதை தொகுப்பும் ஒரு ஆய்வு நூலும் எழுதி இருக்கிறேன் ஆனா இதுல சொல்ல வந்தது போல இந்த அதுல அந்த அந்த அவன் பேர் எனக்கு வேற அந்த பெண்ணாக அந்த உங்களோட நிகழ்ச்சியில இந்த சில வேற நிகழ்ச்சியில நான் பார்த்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் ஒரு காமெடி மாதிரி கூட அந்த என்ன சொல்லி தாக்கி கொண்டு போகுது அந்த சில வேலை அதனால நானும் ஒரு ஆரம்ப எழுத்தாளராக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபீலிங் வேறதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா எழுத்தாளர் சொல்லிக்கலே இப்ப அதே தங்கண்ட சுயமா தங்கண்ட மனதில படுறதுதான் எழுத வேணும் ஆனால் வாசிப்பு நிறைய வேணும் ஒரு எழுத்தாளர் நான் வாரதுக்கு நிறைய வாசிப்பு வேணும் அப்பதான் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் எப்படி எழுதுகிறார்கள் விஷயங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் அதுல உணர்ந்து கொள்ளவும் அந்த நிறைய சொற்களை பெற்றுக் கொள்ளவும் என்ன சொற்கள் நிறைய இருந்தால்தான் நாங்கள் அழகாக எழுத முடியும் ஒரு விடயத்தை என்ன ஒரு சிறுகதையோ கவிதையோ எழுதுறதுக்கு எங்களுக்கு நிறைய சொற்களஞ்சியம் தேவை ஆனாலும் இங்க நிறைய பேர் பெண்களை பொறுத்தவரையில கணக்க பேருக்கு ஆண்கள் அதிகமான எழுத்தாளர்கள் இருக்கணும் பெண்களை பொறுத்தவரையில பிரித்தானியா பொறுத்தவரையில நிறைய எழுத்தாளர்கள் இருக்கணும் தான் ஆனாலும் அந்த முன்னுக்கு வாரது கொஞ்சம் குறைவு என்ன பெண்களை அடக்கி வைக்கிற தன்மை இங்க இருக்கு தானே ஆண்கள்ட்ட இப்ப கூட எழுத வேணாம் சொல்லியோ எழுத வேண்டாம் என்று சொல்லல சில சில பெண்கள் எழுத வேண்டாம் என்று சொல்லி சொல்றது இல்ல அதே முன்னிலைப்படுத்துறது கொஞ்சம் குறைவு ஆண்களின் பிரபலியம் ஆகிறத போல பெண்களின் எழுத்துகள் அதாவது குறைவு மிக குறைவு இப்ப இந்த முகநூலர்கள் வந்ததின் பின்பற்றுதான் கொஞ்சம் எங்களுக்கு இந்த அதிகமான பெண் எழுத்தாளர்களை பற்றி தெரிய வருது அதற்கு முதல் தெரிய உங்களுக்கே தெரியும் தானே நிறைய பேரு விஷயங்கள் ஒண்ணுமே தெரியாது என்ன அதோட இந்த ஒரு இப்ப நாங்கள் ஒரு படைப்பு எழுதி போட்டு ஒரு சிறுகதை எழுதி போட்டு ஒரு இப்ப ஞானம் இதழுக்கோ அல்லடி வேற எதுக்கோ ஜீவனதிக்கோ அனுப்பினால் கூட அவை மூன்று மாதம் அது மூன்று மாதம் அந்த கதையை மூன்று மாதத்துக்குள்ள எங்களுக்கு முடிவு சொல்லிவிடும் அந்த கதை வருமா வராதாண்டு அப்ப எங்களுக்கு அந்த மனம் சோர்ந்து போயிடும் என்ன மூன்று மாதத்துக்குள்ள எழுதுற ஆக்களுக்கு அப்படியான அந்த வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறதெல்லாம் சரியா மனதுக்கு சங்கடமா இருக்கும் என்ன அட நான் சரியா எழுதினா இதை சரியாக விளங்கி கொள்ளினமா அலடி ஓமனு சொல்லினா திருப்பி அனுப்பி விட வேண்டாம் சரியான பதட்டத்துல இருப்போம் நாங்கள் என்ன
அப்ப அப்படியான அப்படியான நிறைய பிரச்சனைகள் எழுத்தாளர்களுக்கு இருக்கு என்ன. அப்ப நான் இப்ப கொஞ்ச நாள முகநூல்களை நோட் பண்ணி பார்த்தால் நிறைய பேர் புதுசாக எழுதுறவைய கவிதை தொகுப்பு வெளியிடுறவைய அல்லடி சிறுகதை தொகுப்பு வெளியிடுறவரி மிகவும் கேவலமாக சாதாரணமாக எழுதி கொண்டு வருகிறோம். இப்ப உங்களோட நிகழையும் பார்த்தால் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனால் ஒரு எழுத்து எழுதுறன்றது நீங்க சொல்ல வந்தது வேற விடியமா இருந்தாலுமே கூட ஒரு எழுத்துன்றது ஒரு நூலை எழுதி முடிக்கிறதுன்றது சரியான ஒரு சாதாரணமா அதுல சொன்னானா அப்படி எழுத முடியாது. என்ன ஒரு நூலை எழுதுறது தரமோ தரம் இல்லையோ அந்த நூல் எழுதுறது மிக கடினம். அதை காசு கொடுத்து அடிக்கிறேன்டா கூட மிக இலகுவான விஷயம் இல்லையா? அது என்ன அது நிறைய சிக்கல்களின் மத்தியில் தான் ஒரு நூல் வெளியில வாரது. இப்ப இவ்வளவு இலகுவான காலத்துல கூட ஒரு இந்தியால இருந்தோ இலங்கையில இருந்தோ ஒரு நூலை அடிச்சது நூலங்கட ஹைக்கு வாரன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ கணக்க பண செலவு கணக்க நேர விதியம் அப்படி என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இன்னும் நிறைய கட்டாயம் படிக்கிறதான் மிக அறிவுள்ளதான் எழுத வேணும் என்று இல்லை. என்ன மிக சாதாரண நாட்டார் பாடல்கள் எல்லாம் இப்படி வந்தது படிப்பறிவு இல்லாத மக்களால பாடப்பட்ட நாட்டார் பாடல்கள் என்ன அப்படியான நல்ல விடயங்கள் எல்லாம் சில வேளை படிப்பறிவு குறைஞ்சவரால அறிவு இல்லாதவரையால கூட நல்ல விடயங்கள் வெளியில் வரும். எந்த விதமான தாக்கங்களும் இல்லாமல் ஏற்கனவே எழுதியவர்களுடைய தாக்கங்கள் இல்லாமல் வரலாம் அதுதான் சொன்னார். ஓ வரலாம் அதுதான் அதுதான் என்ன சொன்னா நாங்க இன்னும் ஒரு எழுத்தாளருடைய தொடர்ந்து வாசிச்சு கொண்டிருக்க இருக்கேக்கல நாங்க எழுத தொடங்க வைக்கல அதே எழுதின ஸ்டைல் தான் வரும். என்ன அப்ப நாங்கள் சுயமா எழுதியக்கல எங்களுக்கு ஒரு பாணியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேணும். என்ன அப்படிக்கா எழுத்தாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கணும். என்ன அப்ப எல்லாரும் எல்லா மாதிரியுமே இல்ல என கதைக்க வேணும் போல இருந்தது. நான் வேற யாரும் கதைக்கிறதா நல்லதே. நீ நன்றி 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 நிவேதா. நிவேதாவும் ஒரு படைப்பாளி. அவருடைய ஒரு சிறுகதை தொகுதியைக்கு வெளியிடுகின்ற பொழுது அதற்கான விமர்சன உரையை நான் தான் நிகழ்த்தியிருந்தேன். ஆனால் இங்கே இந்த இந்த பாத்திரங்கள் இங்கே பாகமாடிப்பட்ட அளவு அந்த பாத்திரங்களோடு நான் நினைக்கிறேன் நிவேதா உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை என்றால் நீங்கள் மிகத்தரமாக உங்களுடைய நூல்களிலே நீங்கள் பல நூல் ஆசிரியர்களை வாசித்த அனுபவம் அதுக்குள்ளே தெரிகின்றது. இங்கே நாங்கள் இலக்கு வைக்கின்ற விடயப்பை நீங்கள் சொன்னதை போல யாரையும் வாசிக்காமல் விட்டால் தான் சுயமாக அனுபவம் வரும் என்கின்ற கருத்தோடு அவ்வளவு தூரம் உடன்படலாம் என்று தெரியவில்லை. எல்லோரையும் படித்து பிறகு எனக்கான ஒரு தனிப்பாணியை உருவாக்குவது ஆரோக்கியமானதாக இருக்குமா அல்லது யாரையுமே படிக்காமல் நான் எழுதுகின்ற ஒரு எழுத்திலே ஒரு பாணியை உருவாக்குவது சரியாக இருக்குமா என்பது போன்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆயிரம் கவிதை படி பின்பு நீயும் ஒரு கவிதை படி என்கின்ற கூற்று கூட முன்னோர்கள் முன் படைப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் கூறிய கருத்தின்படி எதையுமே படிக்காமல் கூட ஒரு விதமான விடயத்துக்கு வரலாம் என்கின்ற ஒரு கூற்று அது அப்படியாக இருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு பார்வைக்கு கொண்டு வந்து அதை நாங்கள் இன்னொரு தளத்திலே அதை உரையாட பார்ப்போம். இப்பொழுது உங்களுடைய கருத்து நீண்ட நேரமாக விருந்தினர்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் நடராஜா அப்படி பார்க்குறீங்க. உண்மையிலே புத்தக வெளியீட்டாளர்கள் மூன்று விதமானவர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று பணம் சம்பாதிப்பதற்காக எழுதுவார்கள், மற்றவர் தன்னுடைய பெயர் வெளிவர வேண்டும் பணத்தை செலவிட்டு வெளியிடுவார்கள் ஆ தான் பெரிய ஆள் மாதிரி காட்ட வேண்டும் என்று சொல்லி. சிலர் இப்போது தற்போது சொன்ன சௌகரி போல உண்மையிலே பல புஸ்தகங்களை வாய்த்து அறிவாளிகள் எழுதுகின்றார்கள். ஒரு புஸ்தகம் எழுதினால் அது பேணப்பட வேண்டும் மற்றவர்களால். ஒரு ரெண்டொரு பக்கத்தை வாய்த்து விட்டு இதில் ஒரு விஷயம் இல்லை என்று தூக்கி போடக்கூடாது. பலையருடைய புத்தகங்களுக்கே அதுதான் நடக்கின்றது. பார்த்து விட்டு தூக்கி போடு ஆம் ஒரு நான்கு பக்கத்தை வாய்த்தோடனும் அதிலே ஒன்றும் இல்லை. ஒரு புஸ்தகம் எழுதினால் அதிலே உங்களுக்கு பிரயோசனமான சில விஷயங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் திருந்துவதற்காகிய விஷயங்கள் இருக்க வேண்டும். சில புஸ்தகங்கள் ஒன்றுமே இருக்காது, அது பேணப்பட வேண்டிய புஸ்தகமாக இருக்காது. நினைத்தவுடன் ஒரு கோட்டேஜ் எனக்கு அதை எடுத்து பார்க்க வேணும் போலவும் இருக்காது. சில புத்தகங்கள் பலர் புத்தகம் வெளியிட்டாக கூட இருக்காது இருக்காது. புத்தகம் வெளியிட்ட அன்றுடன் அந்த புத்தகத்தின் வியாபாரம் முடிந்துவிடும். மிச்சம் கொண்டு போய் கட்டி வைப்பார்கள். ஆனால் அதன் மனதுக்குள் தான் பிரிண்ட் பண்ண காசு வந்தால் சரி பேர் வந்திருக்கின்ற ஆனால் உண்மையில் புத்தகம் எழுதினால் அதை பலர் வாசிக்க சொல்லுவார்கள். நீ மேலிருந்து எவ்வளவு புத்தகங்களை கீழே நோக்கி வாசிக்கின்றாயோ நீ கீழிருந்து மேலே போவாய் என்கின்றார்கள். சரியா படி 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 என்கின்றார்கள். படிப்படியாக நீ படித்து வந்தால் மேலே போகலாம், புத்தகங்களை நல்லதாக எழுதலாம். ஒரு அன்பர் சிவத்தம்பி படித்து சொன்னார்கள், பண்டிதர் கார்த்திகனுடைய மகன் சிவத்தம்பி. அவர் லெக்சரராக இருந்தவர், பல புத்தகங்கள் படித்தவர், அவர் அறிவுஜீவி. எங்களுடைய மக்கள் நான் இலங்கை என்று சொல்லிக் கொள்கின்றேன், எங்களுடைய புத்தகங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலே விற்பனைக்கு இல்லை, போவதில்லை, வேண்டுவதே இல்லை. ஏனென்றால் அந்த தரம் இந்த தரம் பார்க்கும் பொழுது எங்களுடைய நதி.
ஆனால் நாங்கள் எங்களுடைய பிள்ளை எல்லாருக்கும் அவரவர் பிள்ளை தங்களுக்கு பெரிது போல எங்கள் எழுத்தாலே நாங்கள் போட்டுகின்றோம். ஆனால் அது தரமாக இருக்க வேண்டும், அது ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும், அதை வேண்டியவர்கள் அதை பாதுகாக்க வேண்டும். ஆ, இது நல்ல புத்தகம், இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில புத்தகங்களை அவர்கள் தூக்கி போட்டு விடுவார்கள். தங்களுக்கு வீட்டில் வைக்க அல்மாரியில் இடமில்லை என்ற மாதிரி அதை போடுகின்றார்கள். ஆகையினாலே பணம் சம்பாதிப்பதற்காக எழுதாமலும் பேருக்காக எழுதாமலும் உண்மையான அறிவுஜீவிகள் புஸ்தகம் வெளியிட்டால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை, இப்போ ஒரு விடயம் நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, இந்த நூல்கள் இருக்கு. ஆனால் இன்று கீழத்து இலக்கியம் அல்லது புலம்பெயர்ந்த இலக்கியம் இன்று தமிழகத்திலே மிக பிரபலியமான இலக்கியமாக இருப்பதாகத்தான் புள்ளிவிவர தரவுகள் காட்டுகின்றன. அதை நம்மவர்கள் நம்மவர்களை புழுகுவதாக இல்லை. இன்று இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பலரும் ஏற்றுக்கொள்கின்ற விடயம், தரமான இலக்கியம், உலகத்தரம் வாய்ந்த இலக்கியம் இன்று புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திலே, குறிப்பாக ஈழத்து இலக்கியம், இலக்கியத்தில் இருந்து கொண்டு உலகத்தரம் வாய்ந்த இலக்கியங்களை நாங்கள் பெறுகின்றோம். அது இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டோடு சரிசமனாக அந்த படைப்பிலக்கியங்களோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகத்தரமான இலக்கியங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் சுவைக்கின்றோம் என்று பல படைப்பாளிகள் அங்கிருந்து கூறுகின்றனர். இருக்கின்றது, ஆனால் ஈஷோன்படி பார்க்கும் பொழுது காணாது. நாங்கள் புத்தகங்கின்ற வெளியீட்டாளரோடு பார்க்கும் பொழுது எங்களுடைய புத்தக எழுத்தாளர்கள் அவ்வளவுக்கு அவர்கள் முன்னுக்கு வரவில்லை என்பது இந்த நான் ஏற்கனவே கூறிய என்பது பல விடயங்கள் சொல்லியிருந்தாலும், குறிப்பாக இந்த போர்க்கால இலக்கியங்கள் என்ற இலக்கியத்தினுடைய புதிய வடிவம் ஒன்றை உற்பத்தி செய்து தந்த பெருமைக்குரியவர்களாக ஈழத்து தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த இடத்திலே மிக சந்தோஷமாக மிக மிக பெருமையுடன் நாங்கள் ஒரு அடிக்கோடிட வேண்டிய ஒரு விடயம். அவர் ஏற்கனவே கூறியது போல ஈழத்து இலக்கியம், அதிலும் புலம்பெயர்ந்த இலக்கியம், அதிலும் போர்க்கால இலக்கியம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு தனித்துவமான மனிதர்களாக படைப்பாளிகளாக உலகத்தர வரம்பில் இருக்கின்றோம் என்ற விடயத்தை ஒரு கலை இலக்கிய சமூகத்தினால் நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம்தான். இப்போ புவனேஸ்வரி, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? நான் எங்களை பொறுத்தவரையில் இந்த புத்தகங்களை எல்லோரும் எழுதலாம். ஆனால் அந்த எழுதப்படுற புத்தகங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு சமூக வழிகாட்டியாக இருக்கணும். ஒரு இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, அவர்கள் பின்பற்றக்கூடிய நல்ல செயல்கள், நல்ல நடைமுறைகளை அதை சொல்லுவதாக இருக்க வேண்டும். சில பேருடைய புத்தகங்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவங்களை, அந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு பயன்படுமோ படம் பயன்படுவதில்லையோ இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் எல்லாருக்கும் பயன்படும் போல இருக்காது. தெண்டைத்து எங்களுடைய புத்தகங்கள், எங்களுடைய எழுத்தாளர்களாலே எழுதப்படுகிற புத்தகங்கள் எங்களுடைய சமூகத்தை காட்டும் ஒரு இலக்கியம் என்றால் அது சமூகத்தை காட்டும் கண்ணாடி. அந்த கண்ணாடி மூலம் ஒரு சமூகம் இந்த காலத்தில் இப்படி வாழ்ந்தது, இந்த சமூகம் இந்த காலத்தில் இப்படி வாழ்ந்தது என்று ஒரு ஒரு வரையறையான நூல்களாக இவ்வளவு காலம் வரையறுக்கப்பட்டு வந்தது. இப்போ உண்டாக்கப்படுற இலக்கியங்கள் எந்த காலத்துக்குரியது, எந்த நேரத்துக்குரியது என்று சரி சொல்ல முடியாது. இந்த பிள்ளைகள் நாங்கள் படித்து இந்த புத்தகங்களை படிக்கலை, நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு தூரம் அது அந்த பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்படுது, எடுத்துக்கொள்ளப்படுது, அதுகள் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது என்றதை யோசித்து இந்த எழுத்தாளர்கள் எழுத வேணும். நீரளவை ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவை ஆகுமாம் நுண்ணறிவு. அவர்களுடைய அந்த படிக்கிற வாசகம், அந்த படிக்கிற அவர்கள் படித்த புத்தகங்களை கொண்டுதான் அவருடைய அறிவு விருத்தி உண்டாகும். அந்த அறிவு விருத்திக்கு ஐய அந்த புத்தகங்களை நாங்கள் இப்பொழுது படைத்தால் இந்த காலத்துக்கு ஏற்றதாக, இப்போ பழைய காலத்துக்கு ஏற்ற, இப்போ வள்ளுவர் காலத்தில், அதுக்கு பிற்பட்ட காலத்தில், இந்த எங்களுடைய 50 காப்பியங்கள் உண்டாகின காலத்தை விட இப்போது நீங்கள் சொன்னது மாதிரி போர்க்காலங்களுக்கு ஆகிய இந்த புத்தகங்கள், இதுகளெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வரலாற்று நூல்களாக, எங்களுடைய சந்ததி, எங்களுடைய மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அழகு தமிழில், நல்ல தமிழில் எழுதி அது ஒரு எங்களுடைய சந்ததிக்கு விட்டு சென்றால் அது ஒரு நல்ல ஒரு சமுதாய அடையாளமாக இருக்கும். பிள்ளைகள் அல்லது மக்கள் வாசிக்கிறவர்களை பிணிக்கக்கூடியதாக, அவர்களே அந்த புத்தகத்தை எடுத்தால் பிறகு வைக்க மனமில்லாத அளவுக்கு ஈர்ப்பு சக்தியுடையதாக, அவ்வளவுக்கு வாசிக்கிற அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக, நல்ல உவமான உவமை. எங்களோட இப்போ உள்ள புத்தகங்களில் ஒரு உவமானம் பார்க்க முடியாது, ஒரு உவமையும் பார்க்க முடியாது, ஒரு அணி பார்க்க முடியாது. ஒரு அழகான தமிழுக்கு எத்தனை விதமான அணிகள் இருக்கிறது, அது எதுவுமே இப்போ புத்தகங்களில் இல்லை. இரண்டு ஆசிரியர்களுக்கு அந்த ஆற்றல் இப்பொழுது இல்லை.
எழுதுகிற ஆசிரியர்களுக்கு, அதே மாதிரி தான் கவிதைகளும், அதே மாதிரி தான் இலக்கிய படைப்புகளும். ஆகவே படைப்புகள் எதுவும் வரலாம், அவர்கள் அதன் மூலம் பொருளை உழைக்கலாம், அவர்கள் எதையும் செய்யலாம். ஆனால் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு அறிவை கொடுக்கக்கூடியதாக, நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக, எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் படைத்து விட்டு செல்வதாக, அது எங்களுடைய பின்னணியை காட்டுவதாக அமைந்தால் அந்த நூல்கள் வரவேற்க. அந்த நூலின் நூல்களினுடைய நோக்கமும் நூல்களினுடைய இலக்கமும் நூல் ஆசிரியர்களினுடைய நுண்ணறிவை பற்றியுமான விடயங்களை பற்றி மிக அழகாக பொன்னியின் செல்வர் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் நாங்கள் பிரபலத்துக்காக நூலை வெளியிடுகின்ற பொழுது இந்த விடயங்கள் எல்லாம் அப்படி அமல்க்கப்படுகிறது. நமக்கு தெரிந்த மாமன் மச்சான் உறவினர்கள் வருகின்றார்கள், அவர்கள் குந்தியிருந்து கல்யாண வீடுகளிலே மொய் எழுதுவதைப் போல நூல்களை வாங்கிவிட்டு செல்கிறார்கள். அத்துடன் ஒரு வெளியீட்டு விழாவை சாதித்து முடித்து விட்டு முதல் பிரதி, இரண்டாம் பிரதி, மூன்றாம் பிரதி, மூத்து கஞ்சி வழங்குகின்ற நிதியோடு அவர் தன்னுடைய நிதியையும் பெற்றுவிடுவார் என்பதோடு எங்களுடைய அதிகமான நூல்கள் அமிழ்ந்து போய்விடுகின்றன. ஆனால் அதே வேளையிலே மிகத்தரமான மிக ஆயத்தங்களோடு, தயார்படுத்தல்களோடு, ஆய்வு கண்ணோட்டங்களோடு நிறைய நூல்கள் வெளிவருகின்றன. நாங்கள் இன்று பேசுகின்ற விடயம் இந்த உலகத்தரத்திலே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் இலக்கியங்களை பற்றியதானது அல்ல. மிக அடிப்படையில் மிக மலினத்தனமாக நூல்களை மலினமாக எண்ணிக்கொண்டு வெளியிடுகின்ற இத்தகைய நூல்கள் பற்றியதான விடயங்களைத்தான் நாங்கள் பேசுகின்றோம். நிகழ்ச்சி என்றே செய்ய போகின்ற மறுதி வேளை, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த சமூகத்தில் இருக்கிறீங்க, இப்போ வல்வைத்தவர் நீங்களும் ஒரு பாடலாசிரியர், நூல்கள் எழுதியிருக்கிறீங்க, உங்களுடைய பார்வை எப்படி இருக்க போது, சொந்த உங்களோட சொந்த கருத்து வந்து இப்போ ஈழத்தமிழற்ற வெளியீடுகள் வந்து இலக்கியம் சம்பந்தமானதான் இப்போ உலகம் முழுக்க போய் சேர்ந்து கொண்டிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் அது போய் சேர்ந்து கொண்டு, அண்மையில் நடந்த புத்தக கண்காட்சியில் மகாவம்சமும் வந்து பொய்யுரையும் மெய்யுரையும் என்ற ஒரு நான் தமிழில் எழுதின அந்த புத்தகத்தை மணிமேல பிரசுரம் ஆங்கிலத்தில் மொழிவிட்டு அந்த மலக்கஞ்சி கண்ணன் புத்தக கண்காட்சியில் வெளியிட்டிருக்கிறது. பரவலாகி உலகத்தரத்துக்கு தமிழ்நாட்டு மதி அப்படி சொல்றீங்க. இப்போ புத்தக வெளியிடன்னு சொல்லி சொல்லும்பொழுது ஒரு நல்ல விறந்த செங்கால் ஏன்னாவே எழுதின புத்தகங்கள் மாதிரின்னு சொல்லி சொன்னால் வாசிக்கத்தக்கதாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. சரியான தயார்படுத்த இல்லை தயாராக இருக்க வேணும். அதுதான் எல்லாரும் அதை வேண்டி வாசிக்கிறதுக்கு தக்கிற மாதிரி இருப்பாங்க. எனவே நூல்கள் படிப்பதற்காக ஒழிய பாசாங்கு செய்வதற்காக அல்ல என்கின்ற ஒரு கருத்தையே ஒரு முத்தாய்ப்பான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். பல பேர் பலருடைய பல விதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். நல்லது, எல்லோ விடயங்களும் உண்மையானால் நிவேதா சொன்ன ஒரு கருத்து என்னும் ஒரு களத்திலே நாங்கள் இன்னும் ஒரு தடவையிலே வைத்து பார்க்கலாம். எந்த விதமான வாசனை பின்புலங்களும் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு கிரியேட்டிவாக எனக்கு தெரிந்ததை, எனக்கு தெரிந்த உணர்வோடு, எனக்கு தெரிந்த வழியில், எனக்கு தெரிந்த தனித்துவத்தாக எழுதுகின்ற பொழுது கூட இலக்கியம் ஒரு புதிய பெருமாணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். அது பற்றி நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி உரையாடுகின்ற பொழுது நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த கருத்துரையாளர்கள், கலைஞர்கள் அழைப்பிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும், முரண முடிவு நிகழ்ச்சி சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அன்பர்களை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு முரண முடிவும் கதை கருவூலத்துடன் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.